கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 24 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜா வந்து அந்த பாட்டியை கடத்தி வச்சுருக்காங்க. கார்த்தி நேராக ராஜாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு ராஜா, நீ வந்துட்டு அந்த பாட்டியை இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம், பல்லவி வந்து நாளைக்கு பாடட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அந்த பாட்டியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பாட்டியை பார்த்து, பாட்டியா எங்களுடைய திட்டத்தை பார்த்து நீங்கள் எல்லாருமே மிரண்டு போயிருப்பீங்களே, இதுக்கு முன்னாடி என்னையும் கார்த்தியும் எப்படி அலைய விட்டீங்க, பல்லவி அப்படிங்கிற பேரை வச்சு எத்தனை பேரை கொண்டாந்து நிப்பாட்ட வச்சிங்க, இப்போ பார்த்தீங்களா உங்களை வச்சே நாங்கள் பல்லவியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக பல்லவியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிதம்பரத்துக்கு விஷயம் தெரிய வருது, இது மாதிரி கார்த்தி வந்து பல்லவியை கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு. உடனே சிதம்பரம் யோசிக்கிறாரு, கார்த்தி பல்லவியை கண்டுபிடிச்சாலும் எனக்கு தான் பெனிஃபிட்டு, கண்டுபிடிக்கலைனாலும் எனக்கு தான் பெனிஃபிட்டு. ஏன்னா கார்த்தி பல்லவியை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக தீபான்னு தெரிய வரும், இதனால் அவன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படின்னு சிதம்பரம் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரி தீபா எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை ஒன்று இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக பாட்டு பாடுறதுக்காக நேராக அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம தீபா அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ ரூபாவும் பக்கத்துலேயே இருக்காங்க. தீபா பாட்டு பாடுறதுக்காக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்து வச்சுருக்காங்க, மைக்கெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம திரைக்கு பின்னாடி இருந்து தானே பாடியிருக்கோம், முதன் முதலாக குழந்தைகளுக்கு முன்னாடி நின்று பாட போகிறோம், ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, அதுதான் ஒரு மைனஸு. இருந்தாலும் அந்த குழந்தைங்க என்னுடைய வாய்ஸை கேட்பாங்கள்ல, அதுவே போதும், என் வாழ்க்கையிலேயே மேடு ஏறி நான் பாட போகிறேன் அப்படின்னு தீபா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அதே ஆசிரமத்துக்கு யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு வராரு. இன்னொரு பக்கம் ராஜாவும் கூடவே வராரு. நம்ம தீபா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கார்த்தி இங்கேருந்து ஓடி வராரு. நம்ம தீபா பாட்டு பாடி நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம கார்த்தி பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் தீபா கார்த்தியை பார்த்தாலும் பாட்டை நிப்பாட்டலை, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்காக பாட்டை நிப்பாட்டாமல் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தீபாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம கார்த்தி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டுட்டு போகிறாங்க.